டு கேள்விகள் ஆயிரம் வித் ஆயிரும்த் கனிமொழி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம ஷோல ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் யார் இருக்காங்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்களே இந்தியாவிலே தலை சிறந்த அக்யூபஞ்சர் டாக்டர் அப்படிங்கிற விருதை கொடுத்து அக்யூபஞ்சர் எம்டி டாக்டர் சையத் அலி அவர்கள் இருக்காங்க அக்யூபஞ்சர் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் அக்யூபஞ்சர்ல எந்த விதமான நோயா இருந்தாலும் குணப்படுத்திடலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க நாங்களே நிறைய விஷயங்கள் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் சார் ஸோ இப்போ அக்யூ பஞ்சர்ல ஒருத்தருக்கு ஒரு ஒரு நோய் இருக்குன்னா அக்யூ பஞ்சர்ல எத்தனை சிட்டிங்ல அவருக்கு அதை குணமாக்க முடியும் சார் இந்த சிட்டிங் வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம என்னுடைய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரெமிடியை கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு மருத்துவ முறை இது இதில் வந்து எத்தனை நாள் அப்படின்றத வந்து எங்களால் நிர்ணய நிர்ணயித்து சொல்லவே முடியலை ஏன் அப்படின்னாக்கா சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு நம்ம மெட்ராஸ் போர்ட் ஃபிஸ்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு சீஃப் டெக்னீஷியன் அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு இருக்கும் அவருக்கு ரிட்டையர்டு ஐம்பத்தெட்டங்க மேலே ரிட்டையர் ஆகிட்டு அவருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல வருடங்களாக ஒரு நீ பெயின் அவருக்கு ஸோ அந்த நீ பெயின் என்னென்னாக்கா அவர் ஹாஸ்பிட்டல் கெமிக்கல் மெடிக்கலில் இருக்கிறதுனால ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் தெரியும் அவருக்கு அவர் எவ்வளவோ மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க ஆனால் அந்த மெடிசன் எடுக்கும்போது கொஞ்சம் குறையுது ஆனால் திருப்பி வருது ஸோ இது கண்டிக்குன்னா பல வருஷங்களாக இதை அனுபவிச்சிருந்தார் அதுக்கப்புறம் என்னுடைய நிகழ்ச்சியை டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு நாள் வந்தார் டாக்டர் இது மாதிரி இருக்குது ஐ எம் ஸோ எம் ஸோ ஸோ நான் இந்த இடத்துல வந்து கிளினிக்கில் ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்தார் ஓகே சார் நீங்கள் எப்படி டயக்னைஸ் பண்ணுவீங்க அப்படின்னாங்க ஸோ நாங்கள் சொன்னேன் ஸோ இந்த எந்த மா அதாவது இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டு ஒரு நபர் எந்த மாதிரியான நோய்களை வந்து அவர் வந்து அனுபவிக்கிறார் ஓகே எந்த மாதிரியான நோய்களை அவர் அனுபவிக்கிறார் அப்படின்றத வந்து அதனுடைய ரூட் காஸ் என்ன ஸோ இதுதான் வந்து இப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தனித்தன்மை ஓகே அந்த தனித்தன்மை பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உலக அளவில் நம்ம கம்ப்யூட்டர் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்கார வச்சு நம்ம சென்சர் மூலியமாக எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த உடம்புல எந்த மாதிரியான நோய்கள் இருக்குது எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இது ரெண்டுத்துக்கு வந்து என்ன அந்த உடம்பில் வந்து என்ன மூல காரணம் என்ன அந்த உறுப்புகள் இருந்து எப்படி வந்து செயல் பஞ்சபூத தன்மையில செயல்படுது அது இந்த பஞ்சபூத தன்மையில அந்த உடலை அந்த உறுப்புகளை எப்படி நம்ம வந்து ரெகுலர் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றத வந்து ஒரு தெள்ள தெளிவாக அந்த கம்ப்யூட்டர்ல அந்த ஸ்கேனிங்ல காமிச்சிடும் இது வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இது ஸோ சிடி ஸ்கேன்ல தெரியாதது எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தெரியாதது சி எக்ஸ்ரேல தெரியாதது ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்திலயும் எந்த டெஸ்ட்லயுமே தெரியாத விஷயங்கள் இதுல தெரிய வரும் ஓகே சார் ஸோ அந்த பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து இது ஒரு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இதை நேரில் கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு நபருடைய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு விதமான உறுப்புகள் பன்னிரெண்டு விதமான உறுப்புகள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக் லட்சக்கணக்கான நோய்களுக்கு மூல காரணம் எந்த மாதிரி நோயாக இருக்கட்டும் புட்டி வழியாக இருக்கட்டும் காது வழியாக இருக்கட்டும் கல்வழியாக இருக்கட்டும் கண் வழியாக இருக்கட்டும் கண் பார்வை குறைதலாக இருக்கட்டும் பேச முடியாமல் இருக்கட்டும் ட்ரம்லிங் இருக்கட்டும் கைகள் நடுக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி அதாவது டயபெட்டிக் இருக்கட்டும் ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம் இருக்கட்டும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கட்டும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் தூக்கமின்மை ஹேர் ஹேர் ஃபால்ஸு ஸோ அந்த காஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வயிறு உபசம் கால் வீக்கம் சயாட்டிக்காக நறுப்பெயின்னு ஸோ இதை மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நோய் நோய் அந்த நோய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த பன்னிரெண்டு உறுப்புகளுடைய குறைபாடால் ஏற்படக்கூடியது அப்படின்றத

ப்ளூ கலர் மிச்சம் இந்த க்ரீன் வந்துருக்குது எல்லாமே நார்மல் அப்படின்றத வந்து அதில் சிம்டம்ஸ் காமிக்கும் இந்த ப்ளூ கலர் வந்தது என்னக்கா லோ கண்டிஷன் அந்த உறுப்பு லோ கண்டிஷனில் இருக்கு ஸோ லோ கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த உறுப்புகளுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு சைக்கிள் இருக்கு சைக்கிள் அப்படின்னாக்கா சு சுழற்சி ஸோ ஒரு உறுப்பிலிருந்து இருந்து இன்னொரு உறுப்புக்கு வந்து எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் எனர்ஜி சக்தி ஓட்டம்

ரைட் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கேட்கணும் உங்களுடைய நோயை வந்து முதன்மையாக குணமாக்கணுனாக்கா அதில் வந்து என்னுடைய நம்பர் போயின்னு இருக்கும் ஸோ அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் ஃபோனில் பேசுங்க ஸோ உங்களுக்கு உண்டான ஆலோசனை அதாவது முழுமையான தீர்வு கொடுக்க கொடுக்க முடியும் எங்களால் உங்களை வந்து முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இறைவனுடைய அருளால் உங்களை குணப்படுத்த முடியும் இந்த அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இது சத்தியமான வார்த்தை இந்த நோய்கள்லேருந்து உங்களை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த நோய்கள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான நோய்களுடைய மூலக்காரணத்தை எங்களால் வந்து டைக்னஸ் பண்ண முடியும் ஸோ அந்த தான் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் எடுப்போம் அதில் இது ப்ளூ கலர் வந்திருக்கிறது லோ கண்டிஷன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த லோ கண்டிஷனால் உங்களுடைய உடம்பில் எந்த மாதிரியான நோய்கள் வந்து உற்பத்தி ஆகின்றே இருக்கும் அது நீங்கள் எவ்வளோதான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அந்த வந்து அந்த குணப்படுத்தவே முடியாது இது உண்மையான வார்த்தை என்ன அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு நோயாளியும் நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க ஈவன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நிறைய நோயாளிகள் இருக்காங்க அந்த நோயாளிகள் தங்களுடைய நோயை வந்து குணமாக குணமாயிருக்கு அப்படின்னாக்கா சரித்திரம் கிடையாது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு நான் குணமாயிட்டேன் நான் இனிமேல் வந்து மாத்திரையை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த மரு நோ மனுஷனும் சொல்லவே முடியாது சொல்ல முடியுமா சொல்லிட்டு இருக்காங்களா யாராவது இல்ல உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க டப்பா டப்பாவா மெடிசன் வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா சோ இது அதனால் அக்கப்பச்ச மருத்துவ முறைக்கு நீங்கள் வந்தால் முழுமையாக உங்களை குணப்படுத்த முடியும் மருந்து மாத்திரைகள் கிடையாது எந்த வித பக்க விளைவுகள் கிடையாது சர்ஜரி கிடையாது ஃபியூச்சர்ல வந்துடுமா அப்படின்னாக்கா இந்த மாதிரியான நோய்கள் ஃபியூச்சர்ல வராது அப்பப்போ நீங்க உண்டான என்ன பண்ணணும்னாக்கா ப்ரீகாஸ்டிங் பிரிகாஷன் என்ன அப்படின்னாக்கா மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம் ஒரு செக்அப் பண்ணி உங்களை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸில் நீடில் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்நாள் அதாவது வாழ்நாள் நீட்டிக்கிறது குறை குறையிறது இதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது எந்த மனுஷங்கையிலையும் கிடையாது ஸோ நமக்குன்னு ஆல்ரெடி எழுதி வச்சுட்டான் ஏதோ ஒரு நாள் ஒரு தேதி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான் அது எப்போ நமக்கு தெரியாது அது வரைக்கும் நம்ம கை காலெல்லாம் ஆட்டின்னு இருக்கலாமே தவிர அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னாக்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே சார் நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் 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 சார் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வந்து பிரகாஷ் குமார் நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஓகே சார் உங்களுடைய சந்தேகம் என்ன பேசலாங்களா பேசலாம் வணக்கம் ரமேஷ் சொல்லுங்க சார் வணக்கம் சார் நான் சென்னையில இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் உங்க போக ரொம்ப பாத்துருங்க ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்

ஏன்னா உங்களை மாதிரி நிறைய காலர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு இந்த குதிக்காலனுடைய வழிக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து எங்களால் வந்து டயக்னஸ் பண்ண முடியும் இந்த டைக்னஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ஸோ அந்த ட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் வந்து இந்த ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடியது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுது அப்படின்றவங்களாவது எங்களால் டயக்னஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து உங்களுடைய உறுப்புகள் என்ன குறைபாடு இருக்குது அப்படின்றது தெரிய வரும் ஒன்று கிட்னியில் குறைபாடு இருந்தாலும் சரி அல்லது வந்து யூரினரி பிளேட் சொல்கிறோம் அதில் இருந்தாலும் சரி மண்ணீரில் இருந்தாலும் சரி லிவரில் குறைபாடு இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த ஆர்கன் வந்து அதுக்கு வந்து பொறுப்பு ஏற்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணுங்க அது எந்த சேனலில் இருக்குது ஸோ அந்த சேனல் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உடம்புல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சேனல் அந்த மாதிரி இருக்குது நம்ம உடம்புல இருக்குது அந்த சேனல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய புள்ளிகள் இருக்குதுனா இந்த புள்ளிகள் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஜங்ஷன்ஸ் ஒவ்வொரு நோய்க்கும் பொறுப்பு ஏற்கக்கூடிய புள்ளிகள் நம்மளை குணப்படுத்தக்கூடிய புள்ளிகள் அந்த புள்ளிகள் எந்த உறுப்போட எந்த சேனலோட கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து எங்களுடைய ஸ்பெஷல் சிஸ்டம் ஸோ இதை வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இதை பார்க்குறச்ச ஜஸ்ட் கம்ப்யூட்டர் பண்ணி பார்க்குறச்சே உங்களுடைய குதிக்கால் மட்டும் வழி இல்லை வலி வழி மட்டும் இல்லை வேறு அதர் தென் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரெண்டாவது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன நோய்கள் வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இதை கம்ப்யூட்டரில் வந்துடுவாங்க இந்த பேப்பரில் வந்துடும் நீங்கள் அழகாக படித்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதாவது இதில் வந்து மேலே ஃபஸ்ட் கூட கேட்டாங்க எத்தனை நாளில் குணமாகும்னு சொல்லிட்டு இது இறைவனுடைய அருளால் இது செயல்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஒரு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கூட போயிருக்கு ஸோ அதை பற்றி தான் அந்த பேஷண்ட்டை பற்றி சொல்ல சொல்கிறதுக்கு இருந்த நம்ம அது முடியாமல் போயிடுச்சு ஸோ ஒரு சில பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே நாளில் நல்ல வித்தியாசம் தெரியும் அபவ் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் கூட ஃபர்ஸ்ட்டு டே வந்து அந்த ரிலீஃப் தெரியும் அவங்களுக்கு அந்த பெயின் இல்லாமல் நிச்சயமாக எங்கள் கிளீனிக் விட்டு வெளியே அனுப்ப முடியும் ஒரு சில நாட்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுக்கணும் ஏன் அப்படின்னாக்கா அந்த உறுப்பு அதாவது நான் இந்த அக்கு பஞ்சரை பொறுத்த வரைக்கும் நோய்களுக்கு மருத்துவம் கிடையாது இது நல்லா மனசில் வச்சுக்கிங்க அக்கு பஞ்சரை பொறுத்த வரைக்கும் அது உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம் எந்த நோயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ரிஸ்டர் கிடையாது இப்போ நாங்கள் வந்து இந்த லிமிட்டேஷன் இந்த நேரத்தில் தான் வந்து இதை இத்தனை நேரத்தில் இது இத்தனை டைமில் குணம் அவன் சொல்லிட்டு சொல்லவே முடியாது ஏன்னா இது எதையும் அவனுடைய அருளால் நடக்கக்கூடிய விஷயம் ஸோ அந்த உறுப்புகள் டெவலப் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்நாளில் இந்த மாதிரியான நோய்கள் திருப்பி வராது இது உண்மையான வார்த்தை சரிங்களா ஏன் அப்படின்னாக்கா இந்த நோய்களுக்கு மருத்துவம் செய்யாமல் அந்த நோய்கள் உற்பத்தி ஆகக்கூடிய உறுப்புகளுக்கு தான் அக்கு பஞ்சர் மருத்துவம் இதன் மாரிலாம் மனசில் பெரிய வச்சிக்கோங்க அது எந்த மாதிரியான நோயாக இருக்கட்டும் அது ஆர்த்ரைட்டிஸ் பெயினாக இருக்கட்டும் லெக் பெயினாக இருக்கட்டும் சையாட்டிகா பெயினாக இருக்கட்டும் குதிகால் பெயின் வழியாக இருக்கட்டும் தலை வழியாக இருக்கட்டும் கண் பறவையாக இருக்கட்டும் மவுத் ப்ராப்ளமாக இருக்கட்டும் டயாபெட்டிக்காக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் அக்குப்பஞ்சரை பொறுத்த வரைக்கும் அந்த நோய்களுக்கு மருத்துவம் கிடையாது ஓகே ஸோ அதை வந்து என்ன பண்ணுவானக்கா இப்போ எங்களை மாதிரி சீனியர்ஸ் பர்சன்ஸ் அல்லது வந்து என்னை நான் வச்சுன்னு இருக்கிறதுனால இது வந்து நிறைய எல்லா உக்குமெண்ட் டாக்டருமே வச்சிட்ருப்பாங்கன்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ ஒரு முக்கியமான ஆளுங்க மட்டுந்தான் இருக்காங்க இந்த டயக்னசிஸ் பிரகாரம் அந்த உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களுடைய மூல காரணம் என்ன மூல காரணம் வந்து உடல் உறுப்புகள் அது நுரையீரலாக இருக்கலாம் லிவராக இருக்கலாம் கிட்னியாக இருக்கலாம் யூரினரி பிளாட்டராக இருக்கலாம் ஸ்டமக்காக இருக்கலாம் ஹார்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சிறு குடலாக இருக்கலாம் பெருங்குடலாக இருக்கலாம் இந்த மாதிரி அந்த உறுப்புகள் பஞ்சபூதத்தன்மையில் எப்படி மாறுபட்டுருக்கு இதை டயக்னஸ் பண்ணுறது தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ அந்த ஸ்பெஷலி அந்த ஒரு தன் தன்மையை வச்சு அந்த நபருடைய உறுப்புகள் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் டயக்னஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இறைவனு வரலாறு நிறைய 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 பேர் இருக்குது வந்தவங்க ஃபெயிலியர்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வெளியே அவங்க போனதே கிடையாது அவங்களா போனாதான் அது ஃபெயிலியர் ஓகே மற்றபடி எங்களுடைய கிளினிக்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுமையான குணமாக ஆகி இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப 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 அதிகம் ஓகே சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரூட் காஸ் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்போ பொதுவா ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு கண்டிப்பா வேற ஏதாவது ரூட் காஸ் தான் இருக்குமா இல்ல இப்ப ஒரு தலைவலின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் ஹண்ட்ரட் இருக்கும்

அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் ஸ்டமக் ஸ்பிளின் சொல்கிறோம் நம்ம மண்ணீரல் அதில் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி வரும் ஸோ அந்த தலைவலி ஆகப்பட்டது எதனால் வந்தது இன்றைக்கி தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை வந்து டப்பாவில் இவ்வளோ மாத்திரைங்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்காரு தான் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் நம்ம இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக தலைவலி போட்டால் தான் வேலை செய்ய முடியுது இல்லைனாக்கா வீட்டுக்காரத்திட்டாரு பிள்ளைங்க திட்டுறாங்க இந்த மாதிரியான பெண்கள் வந்து எங்கக்கிட்ட சொல்லி அதுக்கு நாங்க குணப்படு அதுக்கு நாங்கள் மருத்துவம் செய்து குணப்படுத்திருக்கோம் முழுமையாக குணப்படுத்திருக்கோம் ஓகே சார் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் 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 சார் உங்க பேர் சொல்லுங்க எஸ் திருவண்ணாமலை மாவட்டம் வயது அறுபத்தி மூணு ஓகே சார் உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க டாக்டர் இருக்காங்க சொல்லுங்க சார் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சார் எனக்கு வந்து அறுபத்தி மூணு வயசு ஆகுது சார் சரி எனக்கு வந்து சுகர் வந்து பதினாலு வருஷமா இருக்கு எனக்கு சரி

நம்ம உடலில் இருக்கக்கூடிய மண்ணீரல் சொல்கிறோம் இல்லையா அந்த மண்ணீரலினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் வந்து இந்த கணையம் சொல்லி சொல்கிறோம் நம்ம சரி இந்த இந்த கணையத்தால் மட்டும்தான் இந்த டயாபெட்டிக் இருக்கா அப்படின்னாக்கா கிடையாது இதுதான் அங்கு பஞ்சருடைய சாத்தியம் எங்கள் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி தன்மை என்னன்னாக்கா அந்த டயாபெட்டிக் அங்கே எங்கே உருவாகுது சொல்ல பதினாலு வருஷமா நாங்கள் வந்து மாத்திரை இருக்கேன் சரி மாத்திரை சாப்பிட்டாக்க அது குணமாகணும் இல்லையா ஆமாம் அதுதான் மருத்துவ முறை ஆகிறது இல்லை இப்பெல்லாம் இப்போ இல்லை எப்பயுமே கிடையாது ஸோ எந்த மெடிசன் சாப்பிட்டாலும் குணமாகிறது கிடையாது அது பாட்டுக்கு வளர்த்துக்கின்றது தான் இருக்குது ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த உறுப்பு வந்து எது அப்படின்னு பார்க்குறச்சு ஒன்று பேங்க்ரியாஸ் அந்த மண்ணிரல் குறைபாடு இருக்கும் அல்லது கிட்னியில் குறைபாடு இருக்கும் அல்லது யூரினரி பிளாட்ல குறைபாடு இருக்கும் அல்லது லிவரில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி வரும் ஸ்டமக்கில் ப்ராப்ளம் இருந்தாலும் டயாபெட்டிக் வரும் ஈவன் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் இருந்து அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் டயாபெட்டிக் வருது ஓகே இன்றைக்கு காலகட்டங்களில் ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து இதை வந்து எங்களுடைய டயக்னோசிசத்தில் தெரிஞ்சிடும் அதன் பிரகாரம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் காலகட்டங்கள் தேவைப்படும் குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் டைம் தேவைப்படுது ஏன்னா நேச்சுரலாக அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக்ஸ் ஆகப்பட்டது ஃபுல்லு ஃபுல்லா ரிமூவ் ஆகி வந்த பிறகு தான் நமக்கு நார்மலைஸ் ஆகும் ஓகே ஸோ பிளட்ல வந்து ஏன்னா பிளட் எடுத்து தான் எல்லாமே செக் பண்ணுறாங்க இன்சுலின் வந்து என்ன பண்ணுறாங்க பிளட் எடுத்து தான் செக் பண்ணுறாங்க வேற எதுவும் பகுதியிலேருந்து வெட்டிக்கிட்டு எதுவும் எடுத்து செக் பண்ணுறதில்ல ஸோ அந்த ரத்தம் ஆகப்பட்டது அந்த டாக்ஸின்ஸ் வந்து ஏன் வச்சிருக்கு அதுல ஏன் எனக்கு சேருது ஓகே அப்படின்றத பார்க்கறது தான் வந்து நம்மளுடைய சிஸ்டம் ஸோ அதன் பிறகு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அது க்ராஜூ வந்து குறஞ்சி வந்தது நிறைய 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 பேர் வந்து அதுலேருந்து முழுமையாக குணமாகி தவிர வாழ்நாளில் நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க அது டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா மேடம் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா

உங்களுடைய சார்பாக இப்போ தான் நீங்கள் இந்த தொடு சிகிச்சை பண்ணுறவங்களுக்கு இந்த நம்மளுடைய டிவி சேனலுடைய நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் தயவு செய்து தொடு சிகிச்சை தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க அதில் செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இது எவனாவது தொடு சிகிச்சை பண்ணுறவன் என் மேலே கேஸ் போட்டால் கூட நான் நான் டேக்கிள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் காரணம் என்கிட்ட அந்த மாதிரி கேசஸ் நிறைய வந்து என்ன நிறைய வந்திருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கடு கண்ணீர் விட்டுருக்காங்க அவங்க அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் டாக்டர் தொடு சிகிச்சை போட்டு என் புருஷன் சேர்த்தாரு என் வீட்டுக்காரர் சொத்தாங்க இப்போ எங்கள் டயபெட்டிக் இருந்தது அதனால் அவங்க வந்து மாத்தா மாறுது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு பார்த்தாக்கா வந்து செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு ஃபைன் எங்கேயே கீழே விழுந்துட்டாரு அப்புறம் போய் செக் பண்ணாக்கா டயபெட்டிக் வந்து ஐநூறு அறநூறு அறநூற்றம்பது எல்லாம் இருக்குது பிபி எக்கச்சகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசியூலாம் வச்சு பல லட்சங்கள் நாங்கள் செலவு பண்ணி கடைசியில் எங்களுக்கு குப்பையாக தான் தூக்கி கொடுத்தாங்க அதுக்கு காரணம் இந்த தொடு சிகிச்சை ஓகே இது நான் டேரிங்காக வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் நம்முடைய நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் கையெடுத்து நான் கும்பிட்றேன் உங்களை எல்லாரையும் தயவு செய்து இந்த தொடுசி விஷயம் பண்ணாதீங்க நானே கேட்கணும்னு சார் அக்கு பஞ்சர் வேற அக்கு பிரஷர் வேறீங்களா ஆமா அக்கு ப்ரெஷர் தான் வந்து இந்த தொடுசி விஷயம் சொல்றது அக்கு பஞ்சர் என்னன்னாக்கா ஒரு நீடில் வந்து அந்த ஸ்பாட்ல நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குங்க இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கா வரைக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது இதில் கிட்டத்தட்ட பதினாலு சேனல்ஸ் இருக்குது பதினாலு உறுப்புகள் இருக்குது பன்னெண்டு உறுப்புகள் இருக்குது அதில் வந்து நூற்றுக்கணக்கான புள்ளிகள் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது முந்நூற்றஞ்சு நானூறு புள்ளிகள் முக்கியமான புள்ளிகள் அந்த புள்ளிகள் தான் நம்முடைய உடலை இன்னைக்கு வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ இந்த புட்டி வலிக்கும் இந்த கழுத்து வலிக்கும் அது சொன்னீங்க இல்லையா சொல்லிட்டு ஒன்று விஷயம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் நம்மளுடைய நேர்களுக்கு உச்சநீதியம் உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய உடம்புல எந்த எலும்பும் எந்த ஜாயிண்ட்டும் தேயறது கிடையாது ஓ எந்த எலும்பும் தேயறது கிடையாது அந்த மாதிரி சொல்கிறவங்க யாராவது தானாங்க நீங்கள் வன்மையாக கண்டிங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அனு அவசப்பட்டு இருக்கிற நபர்களை இடுப்பு வழியால் இருக்கட்டும் கழுத்து வழியாக இருக்கட்டும் கை வழியாக இருக்கட்டும் ஷோல்டர் பெயினாக இருக்கட்டும் வித் இன் எ ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் நான் வந்து சரி பண்ணியிருக்கேன் அப்போ எதனால சார் அது தேவை கிடையாது அதாவது இப்போ நம்ம அதை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு மருத்துவ முறையே நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருக்கணும் அந்த மருத்துவர்களை நம்ம குறை சொல்லிட்டு இருக்கணும் அந்த மருத்துவர்கள் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது என்ன அப்படின்னாக்கா அந்த மருத்துவர்கள் படிக்கக்கூடிய விஷயம் அதுதான் அது என் பிள்ள பிஎஸ் எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி வேற ஊர்ல படித்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க சொல்ல போகிறார் அவர் ஸோ புதுசாக வந்து கடற்க கிடையாது ஆனால் இந்த உடம்பு இருக்கு இல்லையா இறைவன் படைத்த உடல் முதல்ல முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது இறைவன் படைத்த உடல் இந்த உடலில் எந்த எலும்பும் தேயறது கிடையாது இது ஆணித்தரமாக தயவு செய்து மனசில் பதிய வச்சுக்கோங்க சார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு திடீர் திடீர் தலை சுத்தல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து எலும்பு தேஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லுங்கள் சர்விகல் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் வந்து வெர்டக்ஸ் உங்களுக்கு வர தலைவலி தலை சுத்தல் இருக்கும் சர்விகல் ப்ராப்ளத்துக்கும் நுரையீரலுக்கும் சம்மந்தம் உண்டு சர்விகல் ப்ராப்ளத்துக்கும் பெருங்குடலுக்கு சம்பந்தம் உண்டு ஸோ இதை நாங்கள் டைக்ரஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு சில கைகளில் ஒரு சில ஒரு பாயிண்ட்ஸில் நீடில் பண்ணோம் அப்படின்னாக்கா இம்மீடியட்டாக அந்த தர சுத்தல் அந்த வெர்டக்ஸ் வெர்டிகோ கழுத்து தேயமானம் தேயமான சொல்லுவேன் சொல்லவே கூடாது ஆக்சுவலாக தேயறதே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே இது நான் ஆணித்தரமாக நான் பல வருஷங்களாக பல டிவி சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது என்னுடைய யூடியூப்லேயும் சொல்லியிருக்கேன் என்னுடைய வெப்சைட்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன் பட் இந்த மாதிரி கேஸை வந்து ஒரு சில நாட்களில் முழுமையாக குணமாகலாம் குணப்படுத்திருக்கோம் நாங்கள் நீங்கள் தரலாமா என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு இந்த நம்பரில் நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க பேசுங்க முதல்ல இதில் வாங்க என்னுடைய வெப்சைட் இருக்கு டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் சொல்லலாமா சொல்லலாம் டாக்டர் சையது அலி டிஆர் எஸ்ஒய்இடி டாட் ஏஎல் சாரி எஸ்ஒய்இடி ஏஎல்ஐ டாட் காம் என்னுடைய வெப்சைட் இருக்கு அலைவே பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பேஷன்ட்கா வந்து அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் இல்ல நீங்க கிளினிக்கல வந்துட்டு நேரடியா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க மருந்து எடுத்துக்கலாம் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம்மா வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் ஓகே சார் என்ன சந்தேகம் சார் டாக்டர் இருக்காங்க கேளுங்க பார்கின்சன் டிசீஸ் இருக்குமா சரி சொல்லுங்க சார் இது பார்க்க வந்து அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னாக்கா எப்படி நாங்கள் குணப்படுத்தணும்னாக்கா அதனுடைய ரூட் காஸ் என்ன பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல எங்கேயாவது பிளாக் ஆகிருக்கும் அது ரத்தம் வந்து உங்களுக்கு தலையில வந்து அடிபட்டிருக்கும் சின்ன வயசுல அடிபட்டதை கூட இப்போ காமிக்கும் அது ஸோ அந்த அது எந்த சேனலில் வருது எந்த உறுப்பு சரியாக இல்லை அப்படின்றத எங்களால் டயக்னோஸ் பண்ண முடியும் அதன் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இறைவனுடைய ஒரு சில நாட்கள்ல உங்களை வந்து முழுமையாக வந்து குணமாகும் அது அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்ல நம்ம நேரில் சொல்லிடுறேன் முகமது அலி பாக்ஸர் இருந்தார் இல்லையா அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய வெப்சைட் அவருக்கு நான் ஒரு லெட்டர் போட்டேன் நான் அதனால் பாக்சில் தலையில் அடிபட்டு அடிபட்டு நரம்பு தலை வந்து பாகிஸ்தான் வந்துருச்சு ஸோ நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க நான் குணப்படுத்துறது சொல்லிட்டு போட்டேன் நான் அது நிறைய பேர் பேசி பேசிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாமல் இருக்கு இன்னைக்கு வந்து டிசீஸால அவசரப்படுறாங்க நாங்கள் போய் கண்ணை கண்ணகண மாத்திரைங்க கண்ணகி இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அக்கு பஞ்சரில் பண்ண முடியுமா இவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி மருந்து கண்டுபிடிக்கிறாங்க கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டி வைக்கிறாங்க அதுலெல்லாம் குணமாகாதது பெரிய இது அக்கு பஞ்சரில் வந்து ஊசி ஜஸ்ட் ரிப்போர்ட் வச்சுக்காக்கா குணம் ஆகிடும்ன்றாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வாழ்நாளில் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஓகே அவங்களுடைய வாழ்நாளையே அவங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம சொல்கிறோம் வாங்க நீங்கள் குணப்படுத்திக்கலாம் உங்களை குணப்படுத்த முடியும் வாங்க அப்படின்னு அப்படி எப்படிங்க அது இது சரி இல்லையா மருந்தெல்லாம் சாப்பிட்றதுனா அது குணமாக நீங்கள் மருந்தை கொடுக்க மாட்டேன்கிறீங்க வெறும் ஊசி மட்டும் குத்தி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பருவ வச்சிருக்கிறீங்க எப்படி குணமாக இதுதான் இன்னைக்கு நம்முடைய மக்கள் கேட்டு 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 தனக்கு தானே போய்ட்டு வருது இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது ஸோ உண்மையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா உலக சுகாதார மையம் டிக்ளேர் பண்ணியிருக்கேங்க எந்த மாதிரியான நோய்களாக இருந்தாலும் மக்கு பட்ச மருத்துவ முறையில் குணமாகலாம் குணப்படுத்த முடியும் எப்படி இருந்தா ஆணித்தரமாக இன்னைக்கு இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ அது அதாவது இந்த மருத்துவ முறைக்கு வரணும் அப்படின்னாலே இறைவனுடைய ஒரு அனுகிரகம் இருந்தால்தான் அவங்க இந்த மருத்துவ முறைக்கு வர முடியும் அடுத்த இருக்காங்க பேசலாம் வணக்கம் சொல்லுங்க

இப்போ ஸ்டமக்கில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி வரும் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதை பற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் சார் ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நீங்க பொதுவா வலிக்கு என்ன ஆக்யூபன்ச்சர் பாயிண்ட் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க முக்கியமான பிரச்சனையான ஹேர் ஃபால்ஸ் சொல்லி கொடுத்தீங்க அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாட்டை வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கு சோ ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆகியபஞ்சர் ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லி சொல்லிடுங்க சூப்பரான கேள்வி கேக்குறீங்க இது வந்து லட்சக்கணக்கான உட்காந்து இந்த இல்ல நம்ம ஈஸியாக கேட்குறாங்க நீங்கள் ஓகே சார் நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் நான் எனக்கா நாங்கள் வந்து என்னென்னக்கா ஒரு நோய் இல்லாத இந்தியாவை படைக்கணும் நோய் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷ விஷனோட ஒரு பார்வையோடு நாங்கள் இருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணோமோ அந்த வகையில் நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு எது வேணாலும் வச்சுக்கோங்க கையில் இருக்குது இப்போ இந்த ரைட் ஹேண்டு நான் காமிக்க சார் கொஞ்சம் ஷார்ட்டாக ஷார்ட்டாக காமிங்க கொஞ்சம் சார் கை கொஞ்சம் காமிக்கா இதில் பாருங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் கேட்டீங்க இல்லையா ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆளுங்க யாருமே கிடையாது யாருமே கிடையாது ஆனா இருக்கட்டும் அது எந்த இருந்தாலும் சரி வேலையே இல்ல சும்மா இருந்தாலும் தான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இது இறைவனுடைய அருளால நடக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை இப்படி வச்சுக்கோங்க கை இப்படி வச்சுக்கிட்டு இந்த நாலாவது விரல் அஞ்சாவது விரல் ஓகே நாலாவது விரல் அஞ்சாவது வரலுக்கு நடுவில் கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு க்ரீஸ் வருது இல்லையா ஃபஸ்ட்டு க்ரீஸ் வருது கிரீத்துங்களாமா இப்போ இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல ஒரு பள்ளம் மேடு இருக்கு பாருங்க இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மார்க்கிங் தெரியுதா பாருங்க சார் தெரியுதுங்களா நேயர்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக காமிங்க இது வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் ஜஸ்ட்டு வந்து ஒரு பால் பென் வச்சுக்கிட்டு கொடுக்கலாம் அல்லது வந்து நீங்கள் கையிலையும் கொடுக்கலாம் ப்ரெஷரு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கோடில் மேலேயே இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் இது வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னாக்கா காலையில் ஒம்பது மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கலாம் தொடர்ந்தா இல்லை விட்டு 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 எப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடையாது சமயம் கிடையாது கொடுத்துட்டே இருங்க உங்கள் வேலையை பாருங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க இல்லை இப்படி டச் பண்ணுங்க இந்த மாதிரி டச் பண்ணிகிட்டே இருங்க இது காலையில் ஒம்போதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம் டியூரேஷனில் தான் பண்ணுமா சார் அப்போ தான் வந்து அதனுடைய ஒர்க் வந்து நல்ல முறையில் ஒர்க் ஏன்னா இயற்கையோட இயற்கையாக மாறும் உடல் வந்து மாறும் அப்போது இது வந்து என்னன்னாக்கா அந்த ஸ்ட்ரெஸ் ஆகப்பட்டது மாறும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிடி சிடி எரி எரி விழுறது பிபி பேலன்ஸ் ஆகும் நல்லா பசி எடுக்கும் உடல் வந்து அசதி இல்லாமல் இருக்கும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான நோய்களை இந்த ஒரு புள்ளி வந்து குணப்படுத்தணும் ஸோ எந்த விதமான சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி மன ரீதியான இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கியமான புள்ளி ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒரு முக்கியமான பல கோடி கொடுத்தா கூட கிடைக்காத ரெமிடி இந்த ஒரு பாயிண்டால் கிடைக்கும் இது உங்களுக்கு வந்து இவங்க க கனிமொழியாக சார் கனிமொழியால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தயவுசெய்து பயன்படுத்துகிங்க பட் இது வந்து ப்ரெஷரால் தான் வந்து தோட்டலே சரியாயிடும் அப்படின்றத வந்து அதுவும் வந்து சொல்ல முடியாது அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அதாவது இந்த பாயிண்ட்டு இந்த உறுப்பு தான் ப்ராப்ளமாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் ஓகே ஸோ வேற ஏதாவது ப்ராப்ளத்தில் வேற ஏதாவது ஆர்கனில் ப்ராப்ளம் இருந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு இன்சோமியா ப்ராப்ளம் இருக்கு மற்ற ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க நீங்கள் வந்து கிளினிக்கை வந்து அந்த முறையான ஒரு டெஸ்ட் இருக்கு எங்கிட்ட அதை எடுத்து முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா தான் அது வந்து மாறும் ஓகே சார் நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் அண்ட் தேங்க்யூ சோ மச் சார் எங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெமெடி சொல்லி கொடுத்திருக்கீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க எல்லாருக்குமே அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் காலர் காலர் முன்னாடி இதனுடைய பவர் என்னன்னாக்கா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் இப்போதான் ஞாபகம் எனக்கே ஞாபகம் வருது இப்போ இந்த காலகட்டம் வந்து எங்க எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் எக்ஸாம் நடந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜஸாக இருக்கட்டும் வேறு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நாம் இருக்கட்டும் மெமரி பவர் லாஸ் ஞாபகம் சார் எங்கே கிச்சனில் கூட ஒரு மிளகா டப்பா பொடி டப்பா ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல தேடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்களுக்கும் சரி நீங்கள் நான் ஸ்டாப்பாக இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா மெமரி பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பல கோடி கொடுத்து

அண்ணா அந்த ரேஷியோ வந்து அது எங்களுக்கு தெரியாது சொல்லவும் முடியாது நீங்க அது லேப்ல தான் கண்டுபிடி செக் பண்ணி கொண்டு வரணும் அப்போ அப்ப இந்த உறுப்புகள் உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஆக உங்களுடைய இந்த ரேஷியோ குறையும் ஓகே குறையது நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் ரைட் ஓகே தேங்க்ஸ் ஃபார் calling அடுத்த callல லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ரோசி மேம் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா திருநெல்வேலி डिस्ट्रिक्टல இருந்து உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க ஆ சரிமா வணக்கம்மா சொல்லுங்க

இதுக்கு வந்து ரூட் காஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று உங்களுடைய மண்ணீரலோட குறைபாடோ அல்லது கிட்னியோட குறைபாடோ அல்லது லிவரில் குறைபாடோ அல்லது ஸ்டமக் ஆர்கனில் குறைபாடோ இருந்தால் இந்த மாதிரி வந்து உங்கள் வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை எல்லா பெண்களுக்கும் வரும் ஸோ அதை வந்து என்ன மாதிரியான இருக்குது அப்படின்றத நம்ம டைக்னஸ் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும் இரவுடர்களால் குணப்படுத்த முடியும் ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் என்னோடய ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க குணப்படுத்தி தரேன் நான் உங்களுக்கு ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் 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 அடுத்த காலர் லைனில் இருக்காங்க ஓகே சார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன ஒரு நோய்க்காக உங்ககிட்ட பேஷன்ஸ் வந்து ரெகுலராக வராங்க ஏன்னா ஒரு சில நோய்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேஷன்ஸ் வந்துட்டே இருப்பாங்க இந்த நோய் தான் மெஜாரிட்டியாக இருக்குது மக்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா எந்த நோய் சொல்வீங்க முட்டி வலி ஆங்கிள் பெயின் சையாட்டிகா நர் பெயின் சொல்லுவாங்க லோ பேக் பெயின் தலைவலி நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கியூரபிள் டிசீஸ் தான் நிறைய வரும் ஆட்டோ ஆட்டோஹியூமியன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சாதாரண தலைவலியாக இருக்கட்டும் சாதாரண பிபியாக இருக்கட்டும் அது மருத்து மாத்திரை மருந்துகளை எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் குணமாகாது குணமாகலை பல வருடங்களாக சாப்பிட்டுட்டு வந்து குணமாகலை அந்த மாதிரி நோய் பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரெண்டாவது வந்து ரொம்ப அதிகமாக வந்து சஃபர் ஆகிறது என்னென்னாக்கா இது லோ பேக் பெயின் இந்த முட்டிவலி செஸ்ட் பெயின் கார்டியாக் ப்ராப்ளம்மு ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தன்னுடைய பிரஸ்ட் பெயின் வந்துடும் அவங்களுக்கு பிரஸ்டினுடைய கிளாண்ட் இருக்கும் அதில் ஏன்னா அது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் சரி கல்யாணம் ஆகிருக்கிற பெண்களுக்கும் அந்த அது டாக்டர் ப்ரெஷ்ல எடுத்துட்டாக்க அசிங்கமாகவே இருக்குமே எப்படி ஸோ பிரஸ்ட் எடுக்க தேவையில்லை சர்ஜரி பண்ணி தேவையில்லை அதெல்லாம் இல்லாமல் எங்களால் அந்த கிளாண்ட்ஸை வந்து ட்யூமரை வந்து குறைக்க முடியும் கரைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நானே கேட்கணும்னு இருந்தேன் சார் கேன்சருக்கு வந்து அக்யூபன்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்கு கேன்சர் இதுவாக ஸ்டார்டிங்கில் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து பண்ணிட்டு வரலாம் ஸோ கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில பேர் நோயே இல்லை அது வந்து ஏதோ உடம்பு இருக்கிறதுல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன புண்ணு தான் அது எப்படி ஆத்தமோ அது மாதிரி நம்ம ஆத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது லாஸ்ட் ஸ்டேஜ் ஏன்னா மெடிசன்ஸ் மெடிசன் மெடிசன் கொடுத்து ஃபுல்லாக அந்த அந்த பாடியை வந்து மெடிசன்லாம் போயிட்டாக்கா வந்து வேலை செய்யாது ஓகே ஒரு காலகட்டத்தில் அக்கு பஞ்சரே வேலை செய்யாது ஏன்னா அளவுக்கு வந்து ஃபுல்லாக மெடிசன் போட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அவங்க நாசம் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க இப்போ அதில் போயிட்டு நம்ம பஞ்சர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்லோ ப்ராசஸிங் ஏற்படாது கொஞ்சம் டைமிங் ஏற்படும் அதுக்கு பொறுமையாக தான் எடுக்கணும் என்ன டாக்டர் ஒன்றும் ஆகலையே என்ன டாக்டர் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேட்டுகிட்டு இருக்க முடியாது ஏன்னாக்கா ஆல்ரெடி பல வருஷங்களாக மெடிசன் எடுத்து உள்ளே அந்த பாடி வந்து ஏன்னா அவங்க ஃபுல்லான மெடிசன் கண்ட்ரோலில் போயிருக்கோம் இப்போ அப்புறம் அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு டைம் எடுக்கும் எங்களுக்கு ஸோ அந்த அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகும் ஓகே சார் தேங்க்யூ மச் எங்களுக்காக வந்து இந்த ஒன் ஆர் நிறைய விஷயங்களை பத்தி சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் கால் பண்ண எல்லா ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்